Hi friends, welcome, welcome to Rose Home Cooking. Indakende indoor plants collection paarenga. Adoda money plants enakku romba pidikum money plants anda anthurium vechirukken. Indha sinna anthurium idhu konjam vara valarradhukku romba kashtam. Idhu oru kandil irundhu na ellam pirichu vechirukken. அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இன்றைக்கி நான் செய்ய போகிற செய்து காட்ட போகிறது ஓவன் இல்லாமல் பட்டரும் இல்லாமல் ஒரு சாக்லேட் கேக். ரொம்ப யம்மியாக சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இது இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னாக்கள் கேட்டால் கடையில் வேண்டி கொடுக்காமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே நீங்கள் இந்த கேக்கை செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்யலாம். ஓகே, இப்போ இந்த கேக்குக்கு ஒரு கப் மா எடுத்துருக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 teaspoon, பேக்கிங் சோடா 1/2 teaspoon, இதில் கோகோ பவுடர் 2 tablespoons போட்டுக்கொள்ளுங்க. அதையும் நாங்கள் சலிச்சு கொள்ளலாம். பாருங்க, 2 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நாங்கள் பிளெண்டருக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம். 1/2 cup சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பவுடர் சுகர். நீங்கள் ஐசிங் சுகரும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இந்த சீனி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் பிளெண்ட் பண்ணக்குள்ள கன நேரம் நாங்கள் பிளெண்ட் பண்ண மாட்டோம், ஒரு 2 minutes தான். ஸோ அதால் நான் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 cup சுகர். ஹாஃப் கப் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில், 1/2 cup. மில்க் 2 tablespoons. எல்லாத்தையும் நாங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ இந்த நாங்கள் இந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். பாருங்க, இப்போ நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த பதத்துக்கு வரணும்.
1 teaspoon vanilla essence சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இப்படி ஒரு பேக்கிங் ட்ரேயில் பாருங்கள், சின்ன ட்ரே. இந்த ட்ரேயில் நான் ஆயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நாங்கள் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளுவோம். பாருங்கள், இப்போ ஆயில் பேப்பருக்கு கொஞ்சம் நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ இதை நாங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ ட்ரேக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ இதை நான் பேக் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் அந்த கேக் மிக்சிங் செய்ய முதல்ல நான் இந்த பேனை அடுப்பில் ஹீட் பண்ண வச்சுட்டேன். இது வந்து ஒரு இரும்பு சட்டி, இது இரும்பு பேன், ரொம்ப கனமான பேன் இது. ஸோ இதை நான் லோ ஃப்ளேமில் இப்போ ஒரு 10-15 மினிட்ஸாக இது லோ ஃப்ளேமில் ஹீட் ஆகி கொண்டிருக்குது. நீங்களும் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு கனமான பாத்திரம் இருந்தால், அது ப்ரெஷர் குக்கர், அப்படி ஏதாவது ஒரு கனமான பாத்திரத்தில் நீங்கள் இப்படி குக்கரில் வச்சு பேக் பண்ணலாம். எங்களுக்கு ஓவன் தேவையில்லை. பாருங்கள், இப்படி ஒரு பாத்திரம் வைக்கிறதுக்கு இது ஒன்று உள்ளுக்கு வைக்கணும். பட் இதை இப்படி தான் வைக்கணும். நான் இந்த பக்கத்தில் வைக்கிறேன். என்ன சொன்னால், இப்படி வைச்சேன்னு சொன்னால் அந்த ட்ரே இந்த சட்டிக்கு வெளியில் வரும். ஸோ அதை இப்படி உள்ளுக்கு வச்சுட்டு, சட்டி ரொம்ப சூடாக இருக்குது பாருங்க. ஓகே, இப்போ இதை நாங்கள் மூடிடுவோம். மூடிட்டு 35-40 மினிட்ஸ், 35-40 நிமிஷம் வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் பேக் பண்ணுங்க. பாருங்க, இப்போ உள்ளுக்கு வச்சிட்டேன்னா பார்ப்பேன் இப்போ 40 மினிட்ஸுக்கு பிறகு கேக் எப்படி வருதுன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் இப்போ ரெடி ஆயிட்டு பேக் ஆகிட்டு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக் ரெடி ஆகிட்டு பாருங்க. நல்ல சாஃப்டா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரெடி ஆகிட்டு ரொம்ப யம்மியாக சாஃப்டாக இருக்கு. பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கு கேக். பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ண கமெண்ட்ஸை போடுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.